நூத்தி அதாவது 24வது துஆ சொன்னால் லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் இது திருமிதியில் வருது 3505வது இலக்கம் எங்களுக்கு பிரபல்யமான துஆ யார் ஓதினது யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான் எப்படி என்று சொன்னால் அவர் வந்து என்னது ஃபலவுலா அதாவது அவர் வந்து முசப்பிஹீனாக இருந்தார் தஸ்பீஹ் செய்யக்கூடியவராக இருந்தார் அந்த அதன் மூலம் நாம் அவரை காப்பாற்றினோம்னு சொல்லிட்டு வக்கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன் நாங்கள் அவ்வாறு தான் எல்லா மூமின்களையும் காப்பாற்றுவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இந்த மாதிரி தான் எங்கள் மீது நம்பிக்கை வைத்த எல்லாரையும் கவலையிலேருந்து என்ன செஞ்சுருவோம் நாங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் அதனால இந்த துவா நம்ம கவலையில நேரத்தில் கேட்கலாம் சோதனை நேரத்தில் கேட்கலாம்ன்றது வெளிப்படை அந்த இடத்துல வெளிப்படையா தெரியுது ஆனா இந்த திருமீதியில் வரக்கூடிய அறிவிப்பில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது சஅத் ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க தஅவது தின்னூனி இஸ் தஅ வஹுவ ஃபீ பத்னில் ஹூத் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் தஅவது தின்னூன் நூனண்டா மீன் நூனன்றது மீன் துன்னூனண்டா மீனுக்குரியவர் மீனுக்குரியவர் அதாவது ஃபீ பத்னில் ஹூத் ஹூத்ன்றதும் மீன் தான் சரியா இந்த அதாவது மீனுடைய வயிற்றிலிருந்து ஒரு துவா என்ன செஞ்சாரு கேட்டாரு அந்த துவா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்களில் பாவம் செய்தவர்களில் ஒருவன் ஃபஇன்னஹு லம் யதுஉ பிஹா ரஜுலும் முஸ்லிமுன் ஃபீ ஷைஇன் கத்து எந்த ஒரு விஷயத்திலேயாவது ஒரு முஸ்லீம் இந்த துவாவை கேட்டார் என்று சொன்னால் இல்ல ஸ்தஜாப் அல்லாஹு உடனே அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான் அதுக்கு பதில் சொல்லி விடுவான் சோகத்தை சொல்லல இந்த செய்தி எந்த ஒரு விஷயத்திலும் இதை சொல்லி கேட்டானா என்ன செஞ்சிடும் பதில் கிடைத்து விடும் அப்படி என்ற ஒரு அறிவிப்பு வருது இதில் கூட என்னது நான் முழுமையாக என்ன செய்யலை தேடிக்கொள்ள கிடைக்கல இஸ்னாதுகள் நிறைய இருக்கிறார் ஆனால் ஷேக் அல்பானி என்ன செய்கிறார் தஹ்கீக்ல சஹீஹுன் இந்த செய்தி சஹீஹானது அப்படின்னு என்ன செய்திருக்கிறார் நோட் பண்ணியிருக்கிறார் ஆனால் இந்த துஆ நம்ம சோகமான நேரங்களில் கேட்கலாம்ன்றதுக்கு குர்ஆன் என்ன செய்து நேரடி ஆதாரமாக இருக்குது குர்ஆனே நேரடி ஆதாரமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வக்கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன் சரியா நாங்கள் அப்படித்தான் என்ன செய்வோம் வனஜெய்னாஹு மினல் கம் ஒக்கதாலிக்க நொஞ்சில் முஃமினீன் அவரை கம்மிலிருந்து காப்பாற்றினோம் கவலையிலிருந்து காப்பாற்றினோம் அப்படித்தான் நாங்கள் என்ன செய்வோம் மூமின்களை காப்பாற்றுவோம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்கிறான் எனவே அது எங்களுக்கு தெளிவான ஆதாரம் ஆனால் எல்லா இடத்துலையும் இதை போய் கேட்டால் அந்த துவா கபூலாகும் என்ற இந்த வார்த்தை வரக்கூடிய இந்த செய்தி எந்த அளவுக்கு பலமானது தெரியாது ஆனால் ஷேக் அல்பானி என்ன செய்கிறாரு இதை சஹி அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறார் அல்லாஹு ஆலம் சரி இப்போ இதில் இன்னொரு நோட் பண்ணிக்கிறோம் அப்போ ஷேக் அல்பானி சஹி என்று சொல்லிக்கிறார் அப்போனே இது கொஞ்சம் சந்தேகம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அந்த மாதிரி அது அப்படி வந்துடும் சரியா அல் ஷேக் அல்பானி வந்து ஒரு ஹதீஸ் துறையில் மார்க்கத்தில் ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய அறிஞர் என்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு முழுமையாக ஆய்வு செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிற நேரங்களில் நம்ம ஹதீஸ்களை அறிஞர்கள் பின்னர்களை தான் என்ன செய்வோம் எரிப்போம் அதில் சந்தேகம் இல்லை அதுக்கு மிகவும் தகுதியானவர் இந்த நூற்றாண்டில் யார் ஷேக் அல்பானி தான் எனவே அதை நாங்கள் குற்றவாளியாக மாற போகிறதெல்லாம் இல்லை அதில் ஷேக் அல்பானினா நிச்சயமாக அது இஸ்னாதுகளை ஆய்வு செஞ்சு எப்படி தரங்களை பார்த்து அணுகுமுறைகள் தெரிந்து அதை சஹின்னு சொல்லிக்கிறார் அவர் சொன்ன சஹின்னு சொன்னதெல்லாம் லைஃப் ஆகிக்கும் லைஃப்னு சொன்னதெல்லாம் சஹி ஆகிக்கும் நினச்சேன் அவருக்கு அப்போ என்ன அவர் என்னத்துக்கு அவர் முஹத்தீஸுல்லாஹ் சொல்லி பேரை கொடுத்து அல்லாஹூ தஆலா என்னது அவருக்கு அங்கீகாரத்தை தொடர்ந்து கொடுத்தானா இல்லையா அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது சஹின்னு சொல்லிக்கிறார்னா அவர் ஃபாரிசுல் மைதான் அந்த அந்த துறையுடைய வீரர் அவர் அதனால் சஹி என்று சொன்னால் அங்கே அங்கே தான் முதல் ஆதாரமாக இருக்கணும் ஆனால் எல்லா மனிதன் அடிப்படையில் அவருக்கு தவறு வந்திருக்கும் நம்ம தேடி மற்ற அறிஞர்களோடு ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் தவறு என்ன செஞ்சுருக்கு விளங்கியிருக்கு நான் இங்கே வந்து ஷேக் அல்பானிக்கு மாத்தமாக சொன்ன எதுவுமே நம்ம செஞ்ச வேலை இல்லை சரியா ஹதீஸ் துறையில் உள்ளவர்கள் சொன்னதை தேடி எடுத்து இதுதான் பொருத்தமாக இருக்குது அப்படி என்று சொன்னதே தவிர இங்கே நம்ம ஹதீஸ்களை ஆய்வு ஒன்றுமே என்ன செய்யலை அங்கே செய்யலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தோற்றப்பாடு என்பது அப்படி இருக்கலாமே ஒழிய ஹதீஸ்களை ஆய்வுன்றது நம்ம மாணவர்கள் லெவலில் என்ன செஞ்சுட்டுக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஷேக் அல்பானி இந்த செய்தியை சஹி என்று சொல்லுகிறாரு திரும்பியதில் வரக்கூடிய செய்தி இதை முழுமையாக எனக்கு மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க கிடைக்கல அடுத்ததாக என்னென்னு சொன்னால் 125 கிடைக்கலன்னு அர்த்தம் என்ன தெரியுமா பார்த்துட்டு போவோம் இது ஒரு நாள் தேவைப்படும்னு விளங்கிடும் இந்த செய்தியை முடிக்கிறாய்ந்தா ஒரு நாள் தேவைப்படும் விளங்கிடும் அப்போ அதனால் என்ன செஞ்சிடணும் அதுக்குள்ளே போக இயலாது போனால் ஒன்று தவறான முடிவோடு வெளியே வரணும் அல்லது என்னது தெரியாத தேவையில்லாத முடிவுகள் என்ன செய்யணும் சொல்ல வேண்டி வரும் அதை விட நல்லது என்னது நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறது